இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டன்ஸில் செகண்ட் சாப்டர் தட் இஸ் அக்கௌண்டிங் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா டிஃபர் ஆகும் இப்போ பேங்கிங் செக்டாருக்கு அக்கவுண்டிங் மெத்தடாலஜி வேறு மாதிரி இருக்கும் தென் இன்சூரன்ஸ் செக்டாருக்கு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பட் வாட் எவர் இட் மேபி ஃபைனலாக நம்ம போட போகிறது பேலன்ஸ் ஷீட் தான் பட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சில ஸ்டேட்மெண்ட்டோட நேச்சர் ப்ரிப்ரேஷன் மெத்தடு சேஞ்ச் ஆகும் எல்லா கம்பெனிஸ்க்குமே நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரேடிங் அண்டு பேண்டல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட முடியாது ஓகே இப்போ லாஸ்ட்டாக பார்த்த சாப்டரு அக்கௌண்டிங் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருப்போம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டோட்டல் கிரெடிட் டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட் இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மெட் போட்டு முடிச்சுட்டு தான் ஃபைனலாக நம்ம பேலன்ஸ் ஷீட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஓகே நாட் ப்ராஃபிட் ஃபார் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது இன்னொரு டேமில் சொல்லணும்னா நான் ட்ரேடிங் கன்ட்ரன் சொல்லுவாங்க ஓகே ட்ரேடிங்கிற மீனிங் என்னென்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பையிங் செல்லிங் ஓகே ஒரு பொருளை வாங்கி விற்கிறது தான் எதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏன் பண்ணுறக்காக பட் நாட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி கன்சர்ன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா அவங்களோட மெயின் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா இருக்காது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கலாம் வாட் எவர் இட் மே பி பட் அவங்களோட மெயின் கோல் ப்ராஃபிட்டாக இருக்காது ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மெயின் நேம் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா பட் நான் ட்ரேடிங் கன்சர்ன் இல்லை நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இவங்களோட இதெல்லாம் ப்ராஃபிட் மோட்டிவாக இருக்காது ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டோ இல்லை பிஎண்டல் அக்கௌண்ட் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இவங்களுக்கு அக்கௌண்டிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வர இப்போ இந்த அக்கௌண்டிங் ஃபார் நாட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை சில சோசியல் சர்வீஸ் பண்ணுற கிளப்ஸ் இருக்குது ரோட்ரி கிளப் லைன்ஸ் கிளப் இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்காக அவங்க அதாவது மெயின் மோட்டோ வந்து ப்ராஃபிட்டாக இருக்காது சர்வீஸாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப் பார்த்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை என்கரேஜ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குமே தவிர ப்ராஃபிட்டுக்காக மட்டுமே கிளப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஓகே ஸோ அந்த மாதிரியான சில ஆர்கனைசேஷனுக்கு உண்டான அக்கௌண்டிங் மெத்தடாலஜி தான் இந்த சாப்டர் அக்கௌண்டிங் ஃபார் நான் ட்ரேடிங் கன்சர்ன் அல்லது உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி அக்கவுண்டிங் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஓகேவா ஸோ மொத்தத்தில் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இல்லை ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுற கிளப்பு இவங்களுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸை மட்டுந்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்காக கம்பெனியை ரன் பண்ண மாட்டாங்க அவங்களோட மெயின் மோட்டோ சர்வீஸாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டு பீண்டல் அக்கௌண்ட்டு போட மாட்டோம் இன்ஸ்டட் ஆஃப் தட் இன் திஸ் சாப்டர் வி ஆர் ப்ரிப்பேரிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஓகே ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னும் அக்கௌண்ட் இருக்குது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இருக்குது ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட்லாம் இருக்குது பட் ஒவ்வொரு கான்செப்டாக பார்ப்போம் ஓகே ஸோ இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஓகேவா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் எந்த கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ஒரு ரூல்ஸ் ஞாபகம் இருந்தால் போதும் இந்த அக்கௌண்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தட் இஸ் ரியல் அக்கௌண்ட் ஓகே செகண்ட் ரூல்ஸ் ஆஃப் தி கோல்டன் ரூல்ஸ் ரியல் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் சிம்பிளாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஸ்டார்டிங் வித் ஆர் ஸோ ரியல் அக்கௌண்ட் ஆர் ஆர்ஆர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்னது டெபிட் வாட் கம்ஸ் இன் க்ரெடிட் வார்ட் கோஸ் அவுட் ஓகே இந்த அக்கௌண்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போத்து கேபிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கும் அண்டு ரெவென்யூ ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அதாவது கேபிட்டல் ரிசிப்ட் ரெவென்யூ ரிசிப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ரெண்டுமே இருக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரெவன்யூ எக்ஸ்பென்டிச்சர்னா என்னங்கிறத நீங்கள் லெவன்த்துலேயே ஒரு சாப்டர் படிச்சிருந்துருப்பீங்க கேபிட்டல் ரெவென்யூ ட்ரான்சாக்ஷன் கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரேராக இருக்கும் லாங் டேர்மாக இருக்கும் அந்த ட்ரான்சாக்ஷன் இப்போ ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லை மிஷினரி வாங்குகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன் ஏன்னா எவ்ரி மன்த் நம்ம மிஷினரி வாங்க மாட்டோம் எவ்ரி மந்த் பில்டிங் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் ஓகே ஆனால் சேலரி பே பண்ணுறது எலக்ட்ரிக்சிட்டி சார்ஜஸ் பே பண்ணுறது டெலிஃபோன் சார்ஜஸ் ஸ்டேஷ்னரி வேஜஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரி மந்த் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவென்ட் இன்ட்ரோலில் பே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட் ஓகே பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா இதுதான் கேபிட்டல் அப்படிங்கிறது லாங் டர்மாக இருக்கும் ரெவன்யூங்கிறது ஷார்ட் டர்மாக இருக்கும் ஓகேவா இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மெட்டுங்கிறது இதுதான் ஆக்சுவலாக நான் ஃபுல் ஃபார்மெட் எடுக்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன போர்ஷனை தான் நான் இங்கே எடுத்து காட்டியிருக்கேன் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கும் நிறையா ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அது நீங்கள் மனப்படம் பண்ண வேண்டியிருக்கும் நம் நான் சொல்கிற சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் எதையுமே மனப்படம் பண்ண தேவையில்ல சம்மு கொடுத்தா நம்ம அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம் ஓகே நான் சொன்னேன் ஆல்ரெடி ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் டெபிட் சைடு ரிசிப்ட்டு க்ரெடிட் சைடு பேமெண்ட் ஓகே அதான் டெபிட் வாட் கம்சிங் க்ரெடிட் வாட் கோஸ் அவுட் ஓகே ஸோ ஒரு கிளப்பு இல்லை ஒரு அசோசியேஷனுக்கு ரிசிப்டு இன்கமாக இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் ரிசிப்ட் சைடு தட் இஸ் டெபிட் சைடு அந்த அசோசியேஷனுக்கு எக்ஸ்பென்சஸ்ஸாக பேமெண்ட்டாக இருக்கிற எல்லாமே க்ரெடிட் சைடு ஓகே இதுதான் பேசிக் ரூல் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகிற டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டிரான்சாக்ஷனுக்கும் ரெவென்யூ ட்ரான்சாக்ஷன் ரெண்டுமே வரும் ஏன் இந்த ரெண்டுத்தையுமே நான் ஒரு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் அந்த ரூல் கொஞ்சம் மாறும் ஓகேவா ப்ளஸ் ஒன்மோர் கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அது கேஷ் ட்ரான்சேக்ஷனாக தான் இருக்கணும் க்ரெடிட் ட்ரான்சாக்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ட்ரு பண்ணக்கூடாது ஓகே ரிசிப்ட் ஆகியிருந்தால் அமௌண்ட் உள்ளே வந்திருக்கணும் பேமெண்ட் ஆயிருந்தால் கம்பல்சரியாக அமௌண்ட் போயிருந்திருக்கணும் ஓகே இது ஒரு கண்டிஷன் த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசிப்டண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு உங்களை வந்து ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் ஃபஸ்ட்டு ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்மில் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற ட்ரான்சாக்ஷனில் தான் உங்களுக்கு சம்மும் இருக்கும் இதில் சில சமயம் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு ரிசீவ்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வர வேண்டிய ரெண்ட்டை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையோ ரெண்டாயிரத்தி இருபதுலையோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அதாவது அது எந்த வருஷமாக இருந்தாலும் சரி கேஷ் இந்த வருஷம் நமக்கு உள்ளே வந்திருக்கா நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்த வருஷம் பே பண்ண வேண்டிய தட் மீன்ஸ் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அடு அடுத்த வருஷத்துக்கு பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸை இப்போவே அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம் அப்படின்னாலும் தாராளமாக அதை நீங்கள் பேமெண்ட் சைடு கொண்டாந்துக்கலாம் ஒன்றே ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இயர் தட் மீன்ஸ் அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி அந்த வருஷத்தில் அந்த ட்ரான்சேக்ஷன் கேஷ் ட்ரான்சேக்ஷன் இருக்கா அது மட்டும்தான் அது முந்தின வருஷமா இல்லை அதுக்கு அடுத்த வருஷமா அதெல்லாம் நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணவே தேவையில்லை கேஷ் உள்ளே வந்திருக்கணும் கம்பெனி விட்டு கேஷ் வெளியே போயிருக்கணும் இது மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் மற்றபடி எதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை இன் ஏன் இந்த இயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே இன்னொருக்கு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நான் இதில் வந்து உங்களுக்கு இன்கம் வந்து எந்த இயரில் நம்ம எந்த உண்டான இன்கமும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம் ஒரே ஒரு கண்டிஷன் அமௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இயரில் ரிசீவ் பண்ணியிருக்கணும் ஓகேவா கேஷ் ரிசீவ் பண்ணாமல் க்ரெடிட் ட்ரான்சாக்ஷனாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை ப்ளஸ் கேபிட்டல் ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் இதில் வரலாம் ரெவன்யூ ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலும் இதில் வரலாம் எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது லாங் டர்மாக இருக்கும் ரெவன்யூ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் ரெவன்யூ டிரான்சாக்ஷனுக்கு இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுக்கோங்க சேலரி பே பண்ணுறதா இருக்கலாம் இல்லை இபி சார்ஜஸாக இருக்கலாம் தென் டெலிஃபோன் சார்ஜஸ் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் வந்துடும் ஓகே தென் ரெவன்யூ ரிசிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறது இல்லை இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறது தென் ஆனுவல் அதாவது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க இதில் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்கிற வேர்டு வந்து கொஞ்சம் அடிக்கடி வர மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்னா அது ஒன்றும் கிடையாது இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் ஆறு ஒன் இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் பே பண்ணுவோம் நமக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த நியூஸ் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும்ல அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல மெம்பராக இருக்கணும் இருக்கும் அப்படின்னா அந்த இயர்லி ஒன்ஸ் அந்த அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே ஸோ இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே ரெவன்யூ அதாவது அந்த கிளப்புக்கு வந்து அது இன்கம் அதனால் அது ரெவன்யூ ரிசிப்ட் ஓகேவா ரெண்ட்டு ரிசீவ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஓல்டு நியூஸ் பேப்பர்லாம் ரொம்ப கலெக்டாக இருக்குது அதை ஏதாவது சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலியமாக வந்தாலும் அதுவுமே ரெவன்யூ ரிசிப்ட்டு தான் தென் கேபிட்டல் ட்ரான்சேக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் கேபிட்டல் ரிசிப்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க கிளப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில இந்த ஆஃபர்லாம் இருக்கும் அதாவது ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து லைஃப் டைமுக்கு அந்த கிளப்பில் அவங்க மெம்பராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது கேபிட்டல் ரிசிப்ட் ஏன்னா ஒரு தடவை தான் பே பண்ண போகிறாங்க திரும்ப திரும்ப பே பண்ண போகிறது கிடையாது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரிசிப்டில் தான் வரும் தென் அதுக்கப்புறம் டொனேஷன் சம்மில் சில சமயம் மென்ஷன் பண்ணிடுவாங்க டொனேஷனில் ஃபிஃப்டி பர்சன்டேஜை வந்து கேபிட்டல் ரெவென்யூ கேபிட்டல் ரிசிப்டாக ட்ரீட் பண்ணுங்கள் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜை மட்டும் ரெவன்யூ ரிசிப்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சம்பளம் கொடுத்துருக்க கண்டிஷன் படி பிரிச்சுக்கலாம் இல்லை வெறுமன டொனேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கேபிட்டல் ரிசிப்டில் தான் வரும் ஏன்னா இப்போ ஒருத்தர் டொனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எவ்ரி மந்த் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் மேபி இயர்லி ஒன்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு தடவை கொடுத்துட்டு அவர் திரும்ப கொடுக்காமல் கூட இருக்கலாம் அதனால் டொனேஷன்லாம் கேபிட்டல் ரிசிப்டில் தான் வரும் தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது கேபிட்டல் பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன்னா அதெல்லாம் ரேராக தான் பர்ச்சேஸ் பண்ணும் தென் ஏதாவது லேண்டு அக்யூசேஷன் லேண்டு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தட் மீன்ஸ் கேபிட்டல் பேமெண்ட் அந்த கேட்டகரியில் வரும் ஓகேவா ஃபார்மெட்டில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஹெட்டிங் போட்டு பிரித்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை ரெவன்யூ ரிசிப்ட்டு ரெவன்யூ பேமெண்ட்டுன்னு ஏன்னா இது உங்களுக்கு ஃபார்மெட் அப்படிங்கிறனால ஒரு ஹெட்டிங் கீழே இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் சம்பளம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வராது நம்ம வச்சுக்க வேண்டியது நான் சொன்ன அந்த மொதல் கண்டிஷன் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம அக்கௌண்ட் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா அந்த இயரில் அமௌண்ட்டு உள்ளே வந்திருக்கா அமௌண்ட் வெளியே போயிருக்கா தட்ஸ் என் ஆஃப் அதை தாண்டி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எதையும் கன்சிடர் பண்ண தேவையில்ல ரிசிப்ட் அந்த ரிசிப்ட் சைடு போடுங்க பேமெண்ட் இருந்தால் பேமெண்ட் சைடு போடுங்க ஃபைனலாக டேலி பண்ணிட வேண்டியதான் ஓகே ப்ளஸ் இந்த அக்கௌண்ட்டோட பேசிக் கோல்டன் ரூல் ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸ் இன் க்ரெடிட் வாட் கோஸ் அவுட் ஓகே எக்காரணத்தை கொண்டும் இந்த ஃபார்மட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணாதீங்க இது என்னோடய சஜஷன் ஏன்னா ட்ரான்சாக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மெமரைஸ் பண்ணிங்கன்னால் மைண்டில் நிற்காது நான் சொன்ன அந்த ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு டிப்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ கேட்டாலும் இந்த செம்மை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேரலாம் ஓகே ஸோ இந்த ரிசிப்டன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில இம்பார்டண்ட் டிப்ஸ்னு பார்த்தா இது மட்டும்தான் ஓகே சம்மு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஓவ இந்த செகண்ட் சாப்டரோட ஓவர் வியூக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அக்கௌண்டிங் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு அதாவது ப்ராஃபிட்டை மோட்டிவாக வைக்காமல் சர்வீஸை மோட்டிவாக வச்சிருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் சில சோசியல் சர்வீஸ் பண்ணுற கிளப்ஸ் ஓகேவா அவங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டு தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு அதோட சிம்பிள் ஃபார்முலா தான் அதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்கிற ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் இதில் ப்ளேஸ் ஆகும் ப்ளஸ் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் ஓகே ஐ திங்க் எக்ஸ்ப்ளனேஷன் போதுமான அளவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்டு இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவை அப்புடின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தாராளமாக கேட்கலாம் ப்ராப்ளமாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ